நம்ம உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருப்போம், நிறைய இடத்துல தான் தங்கியிருப்போம், நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்போம், நிறைய அனுபவங்களை பெற்றிருப்போம். அப்படி நிறைய இடத்துல தங்கினாலும் நம்ம வீட்டில் தங்குற மனநிறைவு வந்து எங்கே எவ்வளோ நாள் தங்கினாலும் வராது. இதை யார் தொடர்ந்து உணர்வானா, டெய்லியும் வெகு தூரத்துக்கு போயிட்டு வர, வேலைக்கு போயிட்டு வர மக்கள் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போ வரும்போது அவங்க அது வெளியே வீட்டில் இருக்கவங்க யார்கிட்ட சொல்லினாலும் அந்த வீட்டுக்கு வர உணர்வு வந்து மன நிறைவை தரும். அப்புறம் அதை வந்து வேறு மாநிலத்திலேயோ வேறு மாவட்டத்திலோ வேலை தங்கி வேலை செய்கிற படிக்கும் மாணவர்கள் கிடைக்கும் ஓய்வு நேரத்திலேயோ இல்லை விடுமுறை நாட்களிலேயோ வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏற்படுற மனநிலை வந்து அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படி தான் வீட்டை விட்டு வந்து 9 மாதங்கள் அகதியாக நாடில்லாமல் இருந்த ஒருத்தரோட கதையை தான் பார்க்க போகிறோம். திரும்ப அவர் எப்படி வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஏற்படும் மனநிறைவு எப்படி இருந்தது, ஒரு சொல்லும் படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தின் பெயர் த டெர்மினல். இதை இயக்கியப்பவர் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா கேட்ச் மீ இஃப் யூ கேன், ஜுராசிக் பார்க், த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ற மிகப்பெரிய படங்களை இயக்கியிருக்காரு. படத்தின் கதாநாயகன் வந்து டாம் ஹாங்க்ஸ். இவர் வந்து ஃபாரஸ்ட் கம், கேஸ்டவே போன்ற மிகப்பெரிய வெற்றி படத்திலலாம் நடிச்சிருப்பார். படத்தோட கதாநாயகன் டாம் ஹாங்க்ஸோட கதாபாத்திரத்து பேர் விக்டர் நோவர்ஸ்கி. கர்கோஷியா என்ற நாட்டிலேருந்து அமெரிக்கா வராரு. அமெரிக்கா வந்தோன்னா அங்கே இமிக்ரேஷனில் இவரோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட்டை செக் பண்ணோடனே பாஸ்போர்ட் இன்வாலிட்னு வருது. ஏன் இவர் கேட்குற அதிகாரிகள் அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா உங்கள் நாட்டில் ஏற்கனவே உள்நாட்டு யுத்தம் இருந்தது, அதனால் கிளர்ச்சியாளர்கள் அரசை கைப்பற்றுறாங்க. இப்போ உங்களுக்கு அரசுன்னு ஒன்றும் இல்லை, நாடுன்னு ஒன்றும் இல்லை, ஸோ நீங்கள் அகதி மாதிரி தான்ன்றது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இவருக்கு வந்து பல்கேரியன் மொழி தான் தெரியும், அதனால் இவரை ஏன் வந்தேன்றத சொல்ல முயற்சிக்கிறாரு. இவரால் முடியல. ஸோ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கே ஒன்றா இருங்க, அடுத்த ஏன்னா உங்கள் கால வரையற்ற விமான முடக்கம், அதனால் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருங்கன்றாங்க. இவருக்கு மொழி தெரியாதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவருக்கு புரியல. ஏர்போர்ட்டில் இருக்கிறாரு, நாட்கள் நகருது. இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க கடையில் பல்கேரியன் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் புக்கெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு. அங்கே இருக்க கிடைக்கிற வேலையை செய்கிறாரு, நண்பர்கள் கிடைக்கிறாங்க. இப்படி அவர்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. மேலும் இந்த படத்தில் வந்து கேத்ரினா ஜோன்ஸ் அம்லி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. விமான பணிப்பெண்ணாக இருப்பாங்க. அவருக்கும் விக்டர் நவோஸ்கிக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கேட்பாங்க, இந்த பீனட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், எங்கள் நாட்டுக்கு 57 இசைக்கலைஞர் வந்தாங்க, அதில் எங்கள் அப்பா 56 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டார், 57வது பேர்கிட்ட வாங்கலை, ஸோ அவரை தேடி தான் நான் நியூயார்க் சிட்டி வந்தேன்னு சொல்லுவார். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கதையை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 எமர்ஜென்சி விசா நியூயார்க் சிட்டி போகிறதுக்கு, ஏர்போர்ட்லேருந்து நியூயார்க் சிட்டி போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதனிடையில் வந்து விக்டர் நவர்ஸுக்கும் விமான நிலையத்தின் உயர் அதிகாரி டிக்சனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அப்போது டிக்சன் என்ன சொல்லுவார்னா, நான் இருக்க வரையும் உன்னை விமான நிலையத்தை விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கையெழுத்து போட மாட்டார். அந்த கையெழுத்து போடாமல் இவரால் வெளியே போக முடியாது. அப்போ அங்கே இருக்க இவரோட நண்பர்கள், காவல்துறையிலே அந்த விமான பாதுகாப்பு துறையிலே இருக்க அதிகாரிகள் இவரை வந்து டிக்சன் கட்டளிட்டுவார், அவங்கள அனுப்பாதீங்கன்னு அதே மாரி அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு இவர் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவார், டாக்ஸியில் போயிட்டு உட்காருவாங்க. இது நடுவில் வந்து குரேஷியா வந்து தனி நாடாக உள்நாட்டு யுத்தத்தில் திருப்பியும் வெற்றி பெற்று தனி நாடாக ஆகும். முதல் விமானத்தை இயக்குவாங்க. இயக்கும் போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லுவார், டாக்ஸி டிரைவர் கேட்பார், நீங்கள் எங்கே போகணும். அப்போ அவர் சொல்லுவார், நான் ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்வார். அதாவது ஒரு வீட்டை பிரிஞ்சு நாட்டை பிரிஞ்சு தனியாக ஒரு விமான நிலையத்தில் இருப்பதுன்றது பயங்கரமான ஒரு சிக்கல், அதிலும் மொழி தெரியாமல் இருக்கிறது பயங்கரமான சிக்கல். மேலும் இதை பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மை கதை. ஈரான்லேருந்து இங்கிலாந்து வந்த ஒரு அகதிக்கு நடந்த கதை. அவர் ஈரான்லேருந்து இங்கிலாந்து வராரு, பாஸ்போர்ட்டையும் அவர் அகதின்றதுக்கான லெட்டரையும் தொலைச்சிறாங்க. திருப்பி ஈரானுக்கும் அனுப்ப முடியல பாஸ்போர்ட் இல்லாதனால. திருப்பி வந்து இங்கிலாந்துக்கும் வர முடியல. அவர் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1988 2006 வரையும் வாழ்ந்தார். அவரோட உண்மை கதையின் அடிப்படையில் தான் அந்த படம் எடுத்தாங்க. படத்தை பாருங்கள், நிச்சயம் பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு அடுத்த பகிர்வுகளை சந்திப்போம். நன்றி.